அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்ராஜ். லேண்ட்ஸ்கேப் பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் பில்டிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேண்ட்ஸ்கேப்போடைய பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் அப்படின்றது ஒரு டாபிக் வந்து வரும். எனி கண்ட்ரியோட இந்த க்ரீன் பில்டிங் சிச்சுவேஷன் போனாலும் சரி கண்டிப்பாக அந்த ஒரு டாபிக் வரும். ஸோ இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, உங்களுடைய லேண்ட்ஸ்கேப் ஏரியா வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு மேக்ஸிமைஸ் தி லேண்ட்ஸ்கேப் ஏரியா, கரெக்டுங்களா? ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்கள் கண்டிஷனுக்கு, உங்களுடைய வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான பிளான்ட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும், ஓகேவா? ஸோ பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் பெஸ்ட் ப்ராக்டிஸோடைய முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் வந்து ஐஜிபிசி எடுத்துக்கோங்க, இல்லைனா அசோச்சாம் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு லீட் சர்டிஃபிகேஷன், எல்லாத்துக்குமே இந்த டாப்பிக்கில் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோச்சாம் ஜெம் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெசிடென்ஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவரால் ஏரியா, லேண்ட்ஸ்கேப் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் 10% மினிமம் வந்து 10% வந்து உங்களுடைய சைட் ஏரியாவில் 10% வந்து லேண்ட்ஸ்கேப் ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் எசென்ஷியல், ரெசிடென்ஷியல்னா எசென்ஷியல். ஸோ அதுவே வந்து பாயிண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 15% ஆஃப் சைட் ஏரியா வந்து லேண்ட்ஸ்கேப் ஏரியாவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 12% வந்து 12% ஆஃப் சைட் ஏரியா வந்து லேண்ட்ஸ்கேப் ஏரியாவாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அது எசென்ஷியல் அப்படின்றாங்க. அதுவே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 16% ஆஃப் சைட் ஏரியாவை வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு. ஸோ இதுவே வந்து கமர்ஷியல் அதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% மினிமம் 10% ஆஃப் சைட் ஏரியா வந்து லேண்ட்ஸ்கேப் ஏரியாவாக இருக்கணும். இல்லை கொஞ்சம் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 15% ஆஃப் சைட் ஏரியா வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைட் ஏரியான்னு சொல்கிறது நீங்கள் வந்து மதர் கூட காண்டாக்ட் இருக்கிற மாதிரி ஏரியா தான் வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஏரியான்னு நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டெரஸில் நீங்கள் ஒரு பிளான் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க, அது லேண்ட்ஸ்கேப் ஏரியாவில் வராது. அது வந்து ரூஃப் கார்டனில் வரும், பட் லேண்ட்ஸ்கேப் ஏரியாவில் வராது. ஸோ லேண்ட்ஸ்கேப் ஏரியாவில் வரும்னா மதர் இடத்துக்கூட ஒரு காண்டாக்ட் இருக்கணும், சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன இந்த மினிமம் 10% இருக்கட்டும், 15% இருக்கட்டும், 12% இருக்கட்டும், 16% இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய லேண்ட்ஸ்கேப் ஏரியா எவ்வளோ ஏரியா அப்படின்றத வந்து நீங்கள் டிராயிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓகே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு பில்டிங் என்ன ஒரு டிசைன் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் எதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் ஏரியா சொன்ன அந்த ஒரு லிமிட்டை வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து மினிமம் ரெக்கமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு க்ரீன் பில்டிங் சர்டிஃபிகேஷன் போனாலும் சரி அதில் அந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து வந்து வந்து உங்களுக்கு மார்க் பண்ண முடியாது, சில இடத்துல எசென்ஷியலாக கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப் நீங்கள் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மினிமம் ஏரியாவை வந்து கன்சிடர் பண்ணி உங்களோட டிசைன் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரீன் பில்டிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.